அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தாய் திருநாட்டிலிருந்து இந்த 2023 ஆண்டுக்கான ரமலானுடைய உம்ராவுக்காக வேண்டி நம்முடைய அஜ்வா டூரன் டிராவல்ஸ் மூலியமாக வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் தங்களுடைய தாயகத்திலிருந்து வந்து முதல் உம்ராவை நிறைவேற்றி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் 23 இன்றைய தினம் 2வது உம்ராவுக்கான மக்கா ஜியாரா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடங்களான அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, ஜுமேராத், ஹாரே ஹிரா, ஹாரே சவுர் இந்த இடங்களை ஜியாரத் செய்துவிட்டு நேராக ஜொஹரானா என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித மீகாத்திற்கு சென்று எஹராம் அணிந்து நீயத் ஓதி தல்பியா செய்து துவா செய்து தொழுது அங்கிருந்து துவா செய்து வருவதற்காக வேண்டி 2வது உம்ராவுக்காக நம்முடைய ஹாஜிமார்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் வந்திருக்கக்கூடிய இந்த 130 ஹாஜிமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் 2 பஸ்ஸுகளில தமிழுக்கு தனியாக ஒரு பஸ்ஸும் தமிழுடைய பயானும், உருதுக்கு உருது மக்களுக்காக வேண்டி உருதுடைய பஸ் தனியாகவும் தனி பயானும் ஆலிமும் சேர்த்து இப்பொழுது புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஜியாரத்தை லேசாக்குவானாக, இவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் எல்லாமே கொஞ்சம் ஐசா உருது ஸ்பெஷல் பயன் கேளிய இந்திஜாம் சார் சார் அசல கூடு போயிருக்காரா அசல சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா? அன்பான ஹாஜிமார்களே, இப்பொழுது நாம் எந்த மலையை பத்தி பேசிட்டு வந்தோமோ அந்த மலையில முன்னாடி இருக்க இந்த மலைக்கு பேர் என்ன? ஜபலே சவுர். சவுர் மலை குகை. சவுர் மலை குகை எப்படி பாத்தீங்கன்னா மாட்டுடைய திமிழ் மாதிரி இருக்கிறதுனால அதற்கு சவுர் என்று பெயர் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ந்து வச்சுனாங்க, இந்த மலை முச்சி ஏறி கீழே இறங்கி அதுக்கு கீழே குகை இருக்குது, மேல வந்து இப்ப காஃபிர்கள் நிக்கிறாங்க. காஃபிர்கள் நிக்கிறவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு பாத்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், இதோ ஆபத்து பக்கத்துல வந்துருச்சு, ஆபத்து பக்கத்துல வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா அபூபக்கர் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறோம், இதோ காஃபிர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, காஃபிர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நாம ரெண்டு பேர் தானே இருக்கோம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன் கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹு மஅனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம ரெண்டு பேர் இல்ல, எத்தனை பேருங்க? அல்லாஹ்வை சேர்த்து 3 பேர். அதுவரையிலும் கோவ சும்மா தான் இருந்துச்சு, அதுவரையிலும் கோவ சும்மா தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இந்த தக்வாவோடு கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எவ்வளவு ஆபத்து தெரியுங்களா, 2 நாளா ஏற்கனவே தேடிட்டு இருக்கிறாங்க, வீட்டுல இருந்து அவங்க மறைமுகமா தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், இப்ப இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க காஃபிர்கள், இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்கன்னு சொல்லிடுவோம், அகப்பட்டுருவோம். அந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்சன் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், ஏதாவது ஒரு வழி விடுவான், நம்மளை காப்பாத்துவான். இந்த தக்வா தஹாரத்துக்கு பின்னாலதான் அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றா, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையில உட்கார்ந்து சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோடு இருக்க நம்மோடு இருக்கிறான் என்பதாக நான் அபூபக்கர்ரலியல்லாஹு ஆறுதல் சொன்னதற்கு பின்னால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களை காப்பாத்துறதுக்கு யானை படையை பூனை படையை அனுப்புறாங்க. என்னத்தை அனுப்புறாங்க? ஒரு சிறந்த வழி, ஒரு சிறந்த அப்படியே வர பண்ணிச்சு வந்த அப்படி
ஒரு சிலந்தி அப்படியே வந்து நெசிஞ்சு செட்டுக்கால் பூச்சி போகுது எங்களுடைய நபிசல்லா சொல்லப்பா அல்லாவுடைய குதிரத்து எவ்வளவுங்கிறது அல்லா இங்க காட்டுறான். அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய குதிரத்து என்ன பெருசா நெசங்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய ஆற்றல், ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்ய நாடிட்டான்னு சொன்னா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா, அந்த விஷயத்துக்கு சொல்லக்கூடியது குன் ஆகு என்பான் பயக்குன் ஆயிரும். அது மாதிரி அல்லாஹ் எட்டுக்காலி பூச்சி அனுப்புனா என்ன செஞ்சு வந்து அப்படியே வளர்ந்து நீச்சு, ஒரு புறா வந்துச்சு அப்படியே வந்து என்ன செஞ்சு ஒரு முட்டையை போட்டுச்சு. இப்ப அவரு தேடி தேடி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போய் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வரலான்னு உள்ள வர்றாங்க. பின்னாடி உள்ள என்ன செய்ய கையில இழுக்கிறான், யாராவது உள்ள இருந்தாங்கன்னா சிலந்தி என்ன செய்வான் வர இருக்காது, முட்டை விட்டு இருக்கிற புறா பறந்து போயிருக்கும். அல்லாஹ்வுடைய கண்களை அப்படியே மறைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சவுர் குகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம ஏற்கனவே நிறைய நபிமார்களுடைய வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஈமான்தாரி பக்கா முஸ்லீம் எப்படி இருக்குங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே கடன் கஷ்டம் தொல்லைகள் ஏதாவது சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கு வரலங்க, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியுங்களா, ஃபிரௌன் பின்னாடி விரட்டிட்டே வர்றான், அந்த மக்களை ஃபிரௌன்ல இருந்து காப்பாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வர்றாங்க. முன்னாடி வந்து பார்த்தா எங்க இருக்குதுங்க, நைல் நதி இருக்கு. அந்த மக்கள் கூட மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை திட்டினாங்க, நான் அவன்கிட்ட அடிமையாப்பட்டு கிடந்து நான் வாழ்ந்துருப்போம், இப்படி அவன் பின்னாடி துரத்திக்கிட்டு வரான், முன்னாடி வந்து இப்படி தண்ணீர் வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் என்ன தெரியுதுங்களா, உம்மத்தை எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் எங்களுடைய உம்மத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ஆனா அங்க அந்த உம்மத்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு அப்படியே எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால உம்மத்தை மறந்துட்டு சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் என்னோட இருக்கான், எனக்கு ஏதாவது ஒரு வழி அல்லாஹ் காமிப்பான். அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் வழி காமிச்சா, மூசா அவங்க கையில என்ன இருக்கு, குச்சி இருக்கு, தண்ணீர் அடிங்க அப்படின்னு சொன்னா. இப்ப 12 பாதையா பிரிஞ்சு அவங்க 12 ஃபிருக்கா, இப்ப நம்ம 2 ஃபிருக்கா வந்திருக்கிறோம், அது மாதிரி அவங்க 12 கூட்டமா வந்திருந்தாங்க. 12 கூட்டமா அந்த தண்ணியை கிழிச்சு வெளியேறதுக்கு 12 பாதைகள் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி எப்படி நிப்பாட்டிட்டு வழியை விட்டாள்ல. அப்புறம் அக்கறை போய் சேர்ந்தாங்க அதே தண்ணிக்குள்ள அதே பாதைக்குள்ள. காலம் முழுவதும் மூசா சூனியம் செய்வார்னு சொல்லிட்டு இருந்த ஃபிராவும் ஒரு செகண்ட் யோசிக்கல, சூனியத்தினால போறாரு, அல்லாவுடைய குதிரத்தான் போற, வழி கிடைச்சிருச்சு போகும் சொல்லி ரூலுக்கு வந்தான். அவங்க எல்லாம் கரையேறிட்டாங்க, நடுவு நூல மாட்டிக்கிட்டான், எல்லாம் தண்ணியை கொண்டு அழைச்சு வெளியத்திற்குரியவர்கள். அல்லாவுடைய குதிரத்து மாபெரும் குதிரத்து. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்துல போட்டாங்க, கடைசி வரையும் போட்டாங்க. மலாய்க்கத்தான் பார்த்து அழுகிறாங்க, உதவி செய்ய வந்தாங்க, அல்லாஹ் அனுப்புனானான்னு கேட்டாங்க. அந்த மலாய்க்கத்திட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் அனுப்புனானா, இல்ல உங்க நிலைமையை பார்த்து நாங்க தான் வந்து உதவி செய்யறேன், நீங்க உங்க உதவி பாருங்க, அல்லாஹ் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில போடப்பட்டு சித்தி குண்டத்துல அப்ப அல்லாவுடைய குதிரத்தை வந்து சின்ன சின்ன எந்த உதவியும் இல்ல, எந்த நெருப்பை படைச்சு எந்த நெருப்புனா சுடணும் அல்லாஹ் செஞ்சாலும் அந்த நெருப்புக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான், கட்டளையிட்டான், குல்லா யா நாரு கூனி பருதம் சலாவன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்பு என்பது சுடும், ஆனா இப்ராஹிமுக்கு சுற்றாதே, இடம் தரும் குளிராக நீ மாறி. எல்லாரும் பார்த்தாங்க இப்ராஹிம் நெருப்புக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ட்டு, ஆனா பூஞ்சோலையில இருந்தது மாறி இருந்தாங்க. யாருடைய குதிரை, அல்லாஹ்வுடைய குதிரை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எல்லா ஔலியாக்கள் அம்பியாக்கள் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வரும். ஆனா கடைசி நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, தக்வா தஹாரத்தோடு அல்லாஹ் இருக்குகிறான், அல்லாஹ் உதவி செய்வான நம்பிக்கையோடு இருந்தோம் சொன்னா ஏதாவது ஒரு வழி என்ன செய்வான், ஏற்படுத்தும். இதைத்தான் இந்த சவுர் கோயில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. சவுர் கோயிலுடைய பாடம் இருக்குது, இந்த உம்மத்துக்கு கஷ்டம் வரும், யாருக்கு கஷ்டம் இல்லாம இருக்குது, எல்லாத்துக்கு நெருக்கடி வரும், சோதனை வரும், ஆனால் அந்த சோதனைகளில் நீங்கள் தவக்கல்து அலல்லா என்று நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பீர்கள், ஆனால் உங்களை தேடி கடைசியில் அல்லாஹ் கடைசி வரை சுத்தில் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் நல்ல உங்களை சோதிப்பான், அனசிவாரு கைவிட மாட்டான். அதே நிலைமை தான் இது. நம்ம இஸ்லாத்திலிருந்து போனதாங்க, இன்னைக்கு சினிமாவில டைலாக்கா கொண்டு வந்துட்டாங்க இதை. நம்ம இஸ்லாத்திலிருந்து போனது, ஹதீஸ்லிருந்து போனது, தவக்கத்தோடு இருங்க, அல்லாவுடைய நம்பிக்கையோடு இருங்க, அல்லாவுடைய உதவியை பெறுவீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி நமக்கு சொல்லிக் கொடுக்க, இன்னைக்கு மாற்று மதத்தார் கூட அதை நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இன்னும் அந்த பழக்கம் வர மாட்டேங்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மலையை சந்தித்ததன் மூலியமாக, இந்த கோயை சந்தித்ததன் மூலியமாக அல்லாஹ் நம்முடைய தக்வா தஹாரத்தை அதிகப்படுத்துவானாக, ஈமானை அதிகப்படுத்துவானாக, இன்னும் நம்முடைய வாழ்நாளிலே இஞ்சிய காலம் முழுவதிலேயும் அல்லாஹுக்கு பிரித்தமான தக்வா ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.